வணக்கம் லைட்னிங் நியூஸ் கராச்சியில் உள்ள பங்கு சந்தை அலுவலகத்தில் பயங்கரவாத தாக்குதல் 4 தீவிரவாதிகள் உட்பட 6 பேர் பலியானார்கள் பாகிஸ்தான் கராச்சியில் உள்ள பங்கு சந்தை அலுவலகத்தில் இன்று காலை 4 பேர் தங்கள் வாகனத்திலிருந்து வெளியே வந்து கையெறி குண்டுகளை வீசி உள்ளனர் இந்த குண்டுகள் வெடித்து 2 பேர் பலியானார்கள் அதே நேரத்தில் பலர் காயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கும் வந்த பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்திய 4 பயங்கரவாதிகளையும் சுட்டுக் கொன்றனர் தாக்குதல் நடத்தியவர்களிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் கை குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன சிந்து முதலமைச்சர் முராத் அலி ஷா இந்த தாக்குதல் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் மீதான தாக்குதலுக்கு ஒத்ததாகும் என்று கூறியுள்ளார் சிந்து ஆளுநர் இம்ரான் இஸ்மாயில் கண்டித்து நாங்கள் சிந்தை எந்த விலை கொடுத்தாவது பாதுகாப்போம் என்று கூறினார் கொரோனா வைரஸ் இன்னும் இங்கிலாந்தில் அழியவில்லை என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார் உலகை தொடர் அச்சத்தில் வைத்திருக்கும் கொரோனாவால் பல்வேறு நாடுகளில் ஊரடங்கு அமலில் உள்ளது இங்கிலாந்திலும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் அங்குள்ள மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் கடற்கரைகளிலும் தெருவோர கேளிக்கைகளிலும் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது தெற்கு இங்கிலாந்தில் உள்ள போரன்மவுத் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடற்கரைகளில் நேற்று குவிந்துள்ள ஆயிரக்கணக்கான மக்களே இதற்கு சான்றாக அமைந்துள்ளது இந்த நிலையில் வரும் 4 தேதி முதல் இங்கிலாந்தில் ஊரடங்கு தளர்வுகள் அளிக்கப்பட உள்ளன இதனால் விதிமுறைகள் பறக்கவிடப்பட்டு கொரோனா பரவல் மேலும் தீவிரமாகும் என அரசு அச்சமடைந்துள்ளது ஏற்கனவே ஊரடங்கு தளர்வு கூடாது என்று உலக சுகாதார அமைப்பு மற்றும் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் இதையடுத்து லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் போரிஸ் ஜான்சன் ஜூலை 4 தான் தளர்வுகள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விதிமுறைகளை பின்பற்றி கொரோனாவை வெல்ல வேண்டும் கொரோனா என்னை தாக்காது என்று இளைஞர்கள் சிலர் நினைக்கலாம் அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் மூலம் முதியவர்களை தாக்கலாம் கொரோனா இன்னும் வெளியில் தான் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் போரிஸ் ஜான்சன் கேட்டுக் கொண்டுள்ளார் அயர்லாந்து பிரதமராக மைக்கேல் மோர்டின் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அயர்லாந்து நாட்டில் கடந்த பிப்ரவரி மாதம் பொது தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை இதனால் புதிய அரசை அமைப்பதில் சிக்கல் எழுந்தது கூட்டணி ஆட்சியை அமைக்க வேண்டிய கட்டாயம் எழுந்தது இதற்காக நாட்டின் முக்கிய இருபெரும் கட்சிகளான கியானா பெயில் மற்றும் பைன்கேயில் பேச்சுவார்த்தை நடத்தின இதில் இரு கட்சிகளும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க ஒப்புக்கொண்டன இந்த நிலையில் பிரதமரை தேர்வு செய்வதற்கான ஒட்டெடுப்பு அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தின் கீழவையில் நடைபெற்றது கியானா பெயில் கட்சியின் தலைவர் மைக்கேல் மார்டின் பிரதமர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் கீழவையில் மொத்தமுள்ள 160 உறுப்பினர்களில் 93 பேர் மைக்கேல் மார்டினுக்கு ஆதரவாக வாக்களித்தனர் 63 பேர் அவருக்கு எதிராக வாக்களித்தனர் 3 பேர் ஓட்டெடுப்புக்கு வரவில்லை கிளவியின் சபாநாயகருக்கு ஓட்டு போடும் அதிகாரம் கிடையாது இதன் மூலம் அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் மைக்கேல் மார்டின் வெற்றி பெற்று பிரதமராக தேர்வு செய்யப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவரது தலைமையில் புதிய மந்திரி சபை அமைக்கப்பட்டது 15 மந்திரிகள் பதவியேற்றனர் மைக்கேல் மார்டின் வருகிற 2022 ஆண்டு வரை பிரதமர் பதவியில் இருப்பார் என்றும் அதன் பிறகு பைன்கேல் கட்சியின் தலைவர் லியோ வர்க்கரிடம் பொறுப்பை ஒப்படைப்பார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியா சீனாவிற்கு இடையேயான மோதல் போராக மாற அதிக வாய்ப்புள்ளதாக கூறி சீனாவின் அரசுக்கு அந்த நாட்டு மூத்த ராணுவ அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியா சீனா கல்வான் மோதலுக்கு பின் 2 நாட்டு எல்லையிலும் போர்ப்பதற்றம் ஏற்பட்டுள்ளது லடாக் எல்லையில் நிமிடத்திற்கு நிமிடம் பதற்றம் அதிகரித்து வருகிறது லடாக்கில் அனைத்து பகுதிகளிலும் சீனா தொடர்ந்து படைகளை குவித்து வருகிறது அங்கு இந்தியாவின் ராணுவமும் விமானப்படையும் தீவிரமாக ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் சீனாவின் முன்னாள் விமானப்படை மேஜர் ஜெனரல் மற்றும் அந்த நாட்டு பாதுகாப்பு ஆலோசகர்களில் ஒருவரான கியோ லியோங் சீன நாட்டு அரசுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதில் இந்தியா சீனா பிரச்சனை இப்போது சரியாகாது இது முழு அளவில் பெரிதாக வெடிக்க வாய்ப்புள்ளது சீனா இதற்கு தயாராக இருக்க வேண்டும் இந்தியாவை நாம் குறைவாக எடை போடக்கூடாது நமது எல்லைகளை நாம் கவனமாக பாதுகாக்க வேண்டும் எல்லையில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் நாம் செயல்பட வேண்டும் முதல் ஆளாக நாம் படைகளை குவிக்க வேண்டும் நாம் போருக்கு தயாராக இருக்க வேண்டும் இந்தியாவை முதல் ஆளாக தாக்க தயாராக இருக்க வேண்டும் சிறிய சிறிய போர் மூலம் இந்தியாவை கட்டுப்படுத்த நாம் திட்டங்களை வகுக்க வேண்டும் இரு நாடுகளும் அணு ஆயுத பலம் கொண்ட நாடுகள் எல்லையில் ஆயுதங்களை களமிறக்க நாம் தொடங்க வேண்டும் எப்போது வேண்டுமானாலும் இந்த பிரச்சனை மிக மோசமான நிலையை அடையும் அதே போல் நாம் ரோந்து பணிகளை அதிகமாக்க வேண்டும் இந்தியா எப்போது வேண்டுமானாலும் அத்துமீறலை நிகழ்த்த வாய்ப்புள்ளது முழுமையான பிரச்சனை தீர இப்போது வாய்ப்பு இல்லை எல்லையில் இந்தியா தான் அத்துமீறல்களை செய்து வருகிறது சீனாவின் கேம்ப்களை இந்தியா தான் அத்துமீறி அகற்றி வருகிறது சீனா இதை அனுமதிக்க கூடாது இதே சம்பவம் இனியும் தொடர்ந்தால் உடனடியாக சீனா பதிலடி கொடுக்க வேண்டும் தக்க ராணுவ தாக்குதல் மூலம் இந்தியாவிற்கு சீனா உடனடி பதில் கொடுக்க வேண்டும்
எல்லையில் இந்தியாவின் அத்துமீறலை சீனா வேடிக்கை பார்க்க கூடாது. தற்போது அங்கு மூத்த அதிகாரி ஒருவர் அரசுக்கு இப்படி எச்சரிக்கை விடுத்துள்ளதால் நிலைமை இன்னும் மோசமாகி உள்ளது என கூறினார். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க வீரர்களை கொண்ட தலிபான் பயங்கரவாத இயக்கம் ரஷ்யா பணம் வழங்கியதாக அமெரிக்க ஊடகங்களில் செய்தி வெளியாகி உள்ளது. ஆப்கானிஸ்தானில் தலிபான் பயங்கரவாதிகளுக்கும் அந்த நாட்டு அரசுக்கும் இடையே 19 ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இந்த உள்நாட்டு போரில் ஆப்கானிஸ்தான் அரசுக்கு அமெரிக்கா பக்க பலமாக இருந்து வருகிறது. இதற்காக அங்கு அமெரிக்கா தனது படைகளை ஆப்கானிஸ்தானில் நிலைநிறுத்தியுள்ளது. இதே போல் அமெரிக்கா தலைமையிலான நோட்டா படைகளும் அங்கு முகாமிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் நோட்டா படை வீரர்களை குறிவைத்து தலிபான் பயங்கரவாதிகள் பல ஆண்டுகளாக தாக்குதல் நடத்தி வந்தனர். இந்த தாக்குதல்களில் 2500 அதிகமான அமெரிக்க ராணுவ வீரர்கள் பலியாகி உள்ளனர். இதன் காரணமாக நீண்ட காலமாக முடிவில்லாமல் நீடித்துக் கொண்டிருக்கும் உள்நாட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர ஆப்கானிஸ்தான் அரசின் உதவியோடு அமெரிக்கா முயற்சிகளை எடுத்தது. இதன் பலனாக கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் அமெரிக்க அரசுக்கும் தலிபான்களுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் படி ஆப்கானிஸ்தானில் இருந்து தங்கள் நாட்டு வீரர்களை திரும்ப பெற அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க தலைமையிலான நோட்டா படை வீரர்களை கொலை செய்ய தலிபான் பயங்கரவாதிகளுக்கு ரஷ்யா பண உதவி செய்வதாக அமெரிக்க ஊடகங்களில் செய்தி வெளியாகி உள்ளது. இந்த செய்தி அமெரிக்காவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தற்போது பூதா காரமாகி வரும் நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதே போல் அமெரிக்க வீரர்கள் மீது தாக்குதல் நடத்த நாங்கள் தயாரித்த ஆயுதங்களையே பயன்படுத்துவதாக தலிபான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ரஷ்யா வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்க ஊடகங்களில் ரஷ்யா மீது குற்றம் சாட்டி வெளிவந்துள்ள செய்திகள் அடிப்படை ஆதாரமற்றவை, இது கண்டனத்துக்குரியது. இந்த செய்திகள் காரணமாக அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தில் உள்ள ரஷ்ய தூதரகங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் எழுந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் தலிபான் பயங்கரவாத அமைப்பும் அமெரிக்காவின் இந்த குற்றச்சாட்டை அடிப்படை ஆதாரமற்றது என கூறி மறுத்துள்ளது. இந்தியா தனது ஆட்சியை கவிழ்க்க முயல்வதாக நேபாள பிரதமர் KP Sharma ஒலி குற்றம் சாட்டியுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாரம்பரியமான நட்புறவு தொடர்ந்து வந்தாலும் பல தசாப்தங்களாக எல்லை பிரச்சனையும் நிலவி வருகிறது. இதற்கு காரணம் இந்தியாவின் ஆட்சேபத்தை பொருட்படுத்தாமல் லிபுலேக், கலாபானி, லிம்பியதுரா பகுதிகளை நேபாளத்துடன் இணைத்து புதிய வரைபடத்தை நேபாள அரசு தயாரித்துள்ளதுதான். இந்த வரைபடத்துக்கு அங்கீகாரம் அளிக்க வகை செய்யும் நேபாள அரசியல் சாசன திருத்த மசோதாவுக்கு அந்த நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. நேபாள அரசின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான உணர்வை வளர்ப்பது தேர்தலில் வெற்றி பெற அந்த நாட்டு பிரதமர் KP Sharma ஒலிக்கு உதவியது. தற்போது கொரோனா விவகாரத்தில் அவரது அரசின் மீது எழுந்துள்ள அழுத்தங்களை சமாளிக்க இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை தூண்டி வருகிறார். தங்களுக்கு சீனாவின் ஆதரவு பெருகி வருவதை உணர்ந்தே நேபாளம் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. நேபாளம் கிளப்பியுள்ள பிரச்சனைக்கு சீனா ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. இந்த நிலையில் இந்தியா தனது ஆட்சியை கவிழ்க்க முயல்வதாக நேபாள பிரதமர் KP Sharma ஒலி குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தி லைட்னிங் .news வெப்சைட்டை பாருங்கள்.